குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதும் பணம் வாபஸ் பிரச்சினை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தோக்கி நாடாளுமன்ற நடவடிக்கையை முடக்கி வைத்தன. இறுதி நாளான இன்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி பிரதமர் மீது பணம் வாபஸ் திட்டம் தொடர்பாக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதனை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்களின் கூட்டத்தில் பங்கேற்று நரேந்திர மோடி பேசினார். கருப்பு பணத்தை ஒழிக்கும் முதல் நடவடிக்கைதான் பணம் வாபஸ் திட்டம் என்று அவர் தெரிவித்தார். இந்திரா காந்தியிடம் இத்திட்டம் குறித்து விளக்கப்பட்டதாகவும் அரசியல் காரணங்களை மனதில் கொண்டு அவர் இதற்கு மறுத்துவிட்டதாகவும் மோடி கூறினார். காங்கிரஸ் நாட்டை விட கட்சியே பெரிது என்று கருதி வருவதாகவும் பாரதிய ஜனதாவுக்கு நாட்டு நலனும் மக்கள் நலனுமே முக்கியம் என்றும் பிரதமர் கூறினார். டிஜிட்டல் பொருளாதாரம் நேர்மையான நடவடிக்கையை வலியுறுத்தும், எனவே மக்களின் வாழ்க்கையில் அதனை ஒரு பகுதியாக ஆக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக எம்பிக்கள் மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார்.